இன்னைக்கு கருணக்கிழங்கில் போண்டா சாம்பார் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். பாருங்க, பச்சை மிளகாய், இஞ்சி, கசகசை, கிராமு, பட்டை, தக்காளி, கொத்தமல்லி, முந்திரி, இதெல்லாம் மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இப்படி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க தோல் எடுத்துட்டு அதுக்கு போடுறதுக்காக இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி அதெல்லாம் இப்போது இதுலேயே போட்டுட்ருக்கிறேன். கடல மாவு கொஞ்சம் போட்டுட்ருக்கிறேன் பைண்டிங்காக. கடல மாவு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சொட்டு தண்ணி கூட போடல இதுக்கு, அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி தான். மல்லித்தூள், வெறும் மிளகாய் பொடி, மஞ்சாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கைக்கு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டு குலாப் ஜாமுனுக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் வெட்டிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பார்த்து எண்ணெயில் போடணும், எண்ணெய் எகரும். கொஞ்சம் உஷாராக செய்யணும். இது குலாப் ஜாமுனுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு இதில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பானையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெருங்காயம், சீரகம், கருவேப்பிலை, மஞ்சாத்தூள், வெறும் மிளகாய் பவுடர், மல்லித்தூள் இதெல்லாம் எண்ணெயில் போட்டால் கலர் நல்லா வரும். இப்போது பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் டமேட்டோ அந்த மசாலா எல்லாம் இதில் போட்டுட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் விடுற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ அந்த மிக்சி கழுவுன தண்ணியெல்லாம் இதில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஒரே இதில் போட்டால் உடைஞ்சி போயிடும், அதனால செப்பரேட் செப்பரேட் கப்பில் கிரேவி போட்டு இந்த போண்டாவும் போட்டு அது மேலே கிரேவி போட்டுட்டு பாருங்கள். கருணக்கிழங்கு கோஃப்தா போண்டா சாம்பார் ரெடி.